நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் அருள் பேராற்றல் கருணையினால் நீல் ஆயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டொண்ட்டி டொண்ட்டி டூ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன இருக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு அவுட்லுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம் அதாவது செடியூல்டு ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா இந்த செடியூல்டு ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எப்படி இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் அமேசிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் எது அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு தான் அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாம் ஒரு அமேசிங் ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்னா அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் சொல்லணும் அதாவது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பங்குச்சந்தையின் பொற்காலம்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம்தான் அதாவது லெமன் பிரதர்ஸ் கொலாப்ஸுக்கு முன்னாடி இருந்தது பங்குச்சந்தையின் பொற்காலம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த ஒன் இயரில் இருக்குது இந்த லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் விட்டுருங்க இந்த இருந்து அக்டோபர் எண்டு வரையுமே வச்சுக்காங்க ஓகேங்களா இந்த பத்து மாதமும் ஒரு அமேசிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு அருமையான கெயின் கிடச்சிருக்குது வருஷம் எதுன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நமக்கு ஏகப்பட்ட கசப்பான அனுபவம்லாம் இருந்துச்சு அதாவது இந்த ஜனவரி பிப்ரவரியில் கொரோனா வைரஸ் பீக் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு நல்லா ஒரு அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த டைமெல்லாம் கொரோனா வைரஸ் வந்து நல்லா பீக் வந்துச்சு ஓகேங்களா டெய்லி கேஸு டூ லேக்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் த்ரீ லேக்ஸ் இருந்துச்சு ஃபோர் லேக்ஸ் வந்துச்சு அதாவது ஹையஸ்ட்டு லெவல் எங்கே வந்துச்சு அப்படின்னா நாலு லட்சத்தி எழுவத்தையாயிரம் அரவுண்ட் வந்துச்சு பட் வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து டச் பண்ண கிடையாது நாலு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ஹையஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஒரே நல்ல நம்ம இந்தியாவில் ரெக்கார்டாச்சு ஓகேங்களா அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணாங்க சம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோம் மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அதாவது எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் டெல்லியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் மோஸ்ட்லி வந்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெள்ளி சனி ஞாயிறில் தான் அனௌன்ஸ் பண் பண்ணுவாங்க ஸோ திங்கக்கிழமை எவ்ரி மண்டே மார்க்கெட் கேப்டவுனில் ஓப்பன் ஆகும் அங்கே வந்து ரெக்கவரி ஆகும் ஸோ டவுன் ரெக்கவரி இப்படியே வந்துச்சு பட் அந்த டைமில் எஃப்ஐஸு பயங்கரமாக அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மன்த்ஸில் எஃப்ஐசி ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்சில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒம்போது மாசத்துல எவ்வளோ வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோவை நீங்கள் வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே கண்டினியூவாக மார்க்கெட் ஏறிட்டு இருந்துச்சு கண்டினியூவாக மார்க்கெட் வேறிட்டு இருந்துச்சு எஃப்ஐஸு ஃபஸ்ட்டு மூணு மாதம் மட்டும்தான் அமௌண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்க அப்போ ஃபஸ்ட்டு மூணு மாதம் மட்டும்தான் பம்ப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மூணு மாதம் டொமஸ்டிக்கு வித்ட்ரா பண்ணாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து ரெஸ்ட் ஆஃப் மந்த்து எஃப்ஐஸு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஓகே அது எஃப்ஐஸ் டேட்டாவில் பார்த்துடலாம் இந்த வருஷம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வேர்ல்டு லெவலில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு தான் ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஓகே சென்சஸ் எவ்வளோ வந்திருக்குதுன்னா டொண்ட்டி ஒன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தேர்ட்டீன்த் டிசம்பர் இன்னும் ஒரு நாள் இருக்குது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ட்ரேடிங் டேஸுக்கு நான் ஒரு நாள் அட்வான்ஸாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் வரையும் தேர்ட்டீன்த் டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரையும் சென்சஸ் எவ்வளோ கெயின் வந்திருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு சென்சஸ் கெயின் வந்துருக்குது நிஃப்டி வந்து இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபோர்டீன் தௌசண்டில் ஓப்பன் ஆச்சு நல்லா பாருங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு நிஃப்டி ஃபோர்டீன் தௌசண்ட் ஹிட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ஓகேங்களா கண்டினியூவாக வந்துச்சு எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பீக் அவுட் ஆச்சு நிஃப்டி ஓகேங்களா எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பீக் அவுட் ஆகிட்டு இப்போ லோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஓகேங்களா இந்த டேட் வரையும் நிஃப்டி எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்குதுன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் நிஃப்டி கெயினில் இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக மிட் கேப் இண்டெக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபிஃப்டி செவன் பெர்சன்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் அமேசிங் ரிட்டர்ன் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் வந்துருக்குது லார்ஜ் கேப் இண்டெக்ஸு டொண்ட்டி டூ பர்சன்ட்டு கன்சூமர் குட்ஸ் அந்த இண்டெக்ஸ் எவ்வளோ வந்திருக்குதுன்னா அதுதான் கம்மியான கெயின் வந்துருக்குது செவன் பர்சன்ட் ஓகேங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அமேசிங் ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏதோ வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட என்னுடைய கமெண்ட் பேக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸு அதாவது எல்லா கம்பெனியுமே ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் கொடுத்தாங்க ஐடி ஸ்டாக்ஸு மற்ற எஃப்எம்சிஜி கேபிட்டல் குட்ஸு மற்ற எல்லா கம்பெனியுமே அருமையான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க எதனால் அப்படின்னா இந்த இந்த எதனால் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லாக்டவுன் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ இந்த இதில் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுனால் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸு ரெண்டாவது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா வேக்சினேஷன் பாயிண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு ஃபுல் எஃபெக்ட் எடுத்து தேடி பிடிச்சி எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க வேக்சினேஷன் ஓகேங்களா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிற நம்ம நாட்டில் நூற்றி நாற்பது கோடி டோஸ் இப்போ இதுவரையும் கிராஸ் ஆகிருக்குது அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் ரெண்டு டோஸ் செலுத்திக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு இது ஒரு ரீசன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டீஸ் அதாவது பையிங் பவர் அதிகமாகிடுச்சு நம் மக்கள்கிட்ட வாங்கும் திறமை நம்ம மக்கள்கிட்ட வாங்கும் திறமை அதிகமாக இருக்குது வாங்கும் திறமைனா என்ன நம்ம பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட அது ஒரு ரீசன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி ரிசர்வ் பேங்கு இந்த வருஷம் ரேட்டும் கட் பண்ணல ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ரிசர்வ் பேங்க் அவங்க கொடுத்தது ஜிடிபி இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்க ஸோ அது ஒரு வச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு இதுதான் இப்போ அதான் நான் கலெக்ட் பண்ணிக்கிற டேட்டாவில் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டேட்டா வேற எதாவது பாசிட்டிவ் திங்ஸ் இருந்துச்சா போனால் கமெண்டில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஓகே இப்போ செக்டர் வைஸ் ரொம்ப ஸ்டார்ட் அப் ஓகேங்களா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எந்த ஒரு இண்டெக்ஸும் நெகட்டிவ்வில் க்ளோஸ் ஆகலை எல்லாமே பாசிட்டிவ்ல தான் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்கிங் பார்த்துக்கலாம் பேங்க் இண்டெக்ஸ் மட்டும்தான் அண்டர் பர்ஃபார்ம் ஓகேங்களா பத்து பர்சன்ட் தான் இருக்குது அதாவது பேங்க் இண்டெக்ஸ் ஏறி இருக்குது பட் பத்து பர்சன்ட் தான் இருக்குது ஓகேங்களா ப்ரைவேட் பேங்க்கு ரொம்பவும் அண்டர் பர்ஃபார்மில் தான் இருந்துருக்குது லைக் ப்ரைவேட் பேங்க் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னா மூணு பர்சன்ட்டு தான் ஏறி இருக்குது ஓகேங்களா ப்ரைவேட் பேங்க் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடு கிடையாது சப்போஸ் இவங்களாம் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேங்க் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னும் ஒரு டென் பர்சன்ட் அதிகமாக வந்திருக்கும் ஓகே பேங்க் இண்டெக்ஸில் டென் பர்சன்ட்டு தான் கெயின் வந்திருக்குது ப்ரைவேட் பேங்கு த்ரீ பர்சன்ட்டு கெயின் ஆகிருக்குது பிஎஸ்டு பேங்கு எவ்வளோ கெயின் ஆயிருக்குன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு வந்து பிஎஸ்யூ பேங்க் தான் வந்து கெயினில் இருக்கிறது ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் இந்த வருஷம் ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஸ்டேட் பேங்கோட ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இப்போ ரீசெண்ட்டு ஹை ஐநூற்றி நாற்பது ரூபா அல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்குது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் இந்த ஒன் இயரில் அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபைனான்ஸ் செக்டர் ஃபைனான்ஸ் செக்டர் எவ்வளோ ஏறி ஏறிக்குன்னா பன்னெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது மெயினாக பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின் சர்வீஸ் இது ரெண்டு தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு அடுத்ததாக ஹெல்த் கேர் ஹெல்த் கேரில் வந்து இந்த ஃபார்மா இண்டெக்ஸில் ஃபோர்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் தான் இருக்குது அதாவது ஆட்டோ இண்டெக்ஸை வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் சொல்லணும் டாடா மோட்டர் மட்டும்தான் வந்து ஆட்டோ செக்டரில் ஒரு கான்ட்ரிபியூஷன் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறது மாருதி பஜாஜ் ஆட்டோ ஹீரோ ஹோண்டா இதெல்லாம் வந்து அண்டர் பெர்ஃபார்மாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அதாவது நிஃப்டி வந்து பன்னெண்டாயிரத்தில் இருக்கும்போது மாருதி டென் தௌசண்ட் ருபீஸ் போச்சு ஓகேங்களா இப்போ எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிஃப்டி போயிருக்கும் போது கூட மாருதியால் நைன் தௌசண்ட் ருபீஸை டச் பண்ண முடியல ஓகே அதுக்கு அடுத்ததான் ரியாலிட்டி ரியாலிட்டி இண்டெக்ஸு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது அதுக்கு அடுத்ததாக ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸை மெயினாக சொல்லணும் ஐடி இண்டெக்ஸ் தான் டாப் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்த கொரோனா வைரஸ்னால ஒரு பெனிஃபிட்டான செக்டார் எது அப்படின்னா ஃபார்மா செக்டாரை விட ஐடி செக்டார் தான் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஓகே இப்போ அதுக்கு அடுத்ததாக கேபிட்டல் கூட்ஸ் இண்டெக்ஸு ஐம்பது பெர்சன்ட் ஏறி இருக்குது பவர் இண்டெக்ஸ் எவ்வளோ ஏறிதுன்னா எழுபது பெர்சன்ட் இருக்குது பவர் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் அறுபத்தஞ்சு பெர்சன்ட் இருக்குது மெட்டல் இண்டெக்ஸில் மெயினாக ஏறினது டாடா ஸ்டீல் டாட்டா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஜிந்தால் ஸ்டீல் ஹிண்டால்கோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஓகே அதுக்கு அடுத்ததாக இந்த நிஃப்டியில் டாப் கெய்னர் என்ன இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் நிஃப்டியில் டாப் கெய்னர் என்ன அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் நூற்றி நாற்பத்தாறு பெர்சன்ட் ஏறி இருக்குது ரெண்டாவது ஹிண்டால்கோ எண்பத்தஞ்சி பர்சன்ட் ஏறி இருக்குது விப்ரோ எண்பது பர்சன்ட் ஏறி இருக்குது பஜாஜ் ஃபின்சர்வ் எழுவத்தி ஏழு பர்சன்ட் ஏறி இருக்குது கிராசின் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது நிஃப்டியில் லூசர் யார் அப்படின்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ ஸ்டாக்ஸில் இருக்கிற ஹீரோ ஹோண்டா ஹீரோ மோட்டோ கார்பு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறங்கியிருக்குது கோட்டக் பேங்கு பதிமூணு பர்சன்ட் இறங்கியிருக்குது டாக்டர் ரெட்டி பன்னெண்டு பர்சன்ட்டு பஜாஜ் ஆட்டோ ஒம்போது பர்சன்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆறு பர்சன்ட் ஸோ இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற டாப் லூசர் ஓகேங்களா ஓகே எஃப்ஐசி என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸு அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் பம்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முப்பதாயிரம் கோடி விட்ரா பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாதத்தில் இருந்து எஃப்ஐஸு அமௌண்ட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்தவங்க இந்த டிசம்பர் தேர்ட்டீன்த்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையும் செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபா செல் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த டைமில் டொமஸ்டிக் எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டொமஸ்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க இது வந்து எஃப்ஐஸும் டொமஸ்டிக் டேட்டா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு என்னங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்